श्रीमन्नूतन रंगनाथत्राडप्तात्म विद्यालयम् श्रीमन्नूतन लक्ष्मणारित्रात् संप्राप्त दुर्याश्रमम् श्रीवासेन्द्र कटाक्ष संतर सुधा लक्ष्यात्म योकांक्षितम् श्रीमन्नूतन वागधीशयमिनम् भक्त्याश्रयामो गुरुर्नव्य वागीश योगींद्र हयास परसेविनम् ब्रह्मतंत्र स्वतंत्र हरियम् भजाम स्वात्म संपदम् यस्य वाग्वृद्धि पर्यंता इतिराड सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्रानन बद्ध दीक्षं दया निधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। सभायै नमः। यतिराज सप्तति नान्गावद श्लोकम् यस्य सारस्वतं श्रोतो वकुलामोदवासितं श्रुतीनां विश्रमायालं षटारिं तम् उपास्महे। यस्य सारस्वतं श्रोतः वकुलामोदवासितं श्रुतीनां विश्रमायालं षटारिं तम् उपास्महे। यस्य यादोरु நம்மாழ்வாருடைய வகுளாமோதவாசிதம் வகுள புஷ்பத்தின் வாசனையினாலே வாசிதம் வாசனையுள்ளதும் சாரஸ்வதம் சரஸ்வதி தேவியின் சம்பந்தம் உள்ளதுமான ஸ்ரோதஹ பிரவாகமானது அதாவது திருவாய்மொழி பிரபந்தம் ஸ்ருதீனாம் விஸ்ரமாயாலம் விஸ்ரமாய அலம் வேதங்களுக்கு இளைப்பாறுகிறதற்கு சமர்த்தமாகிறதோ தம் சடாரிம் உபாஸ்மஹே அந்த நம்மாழ்வாரை உபாசிக்கிறோம் என்று இந்த ஸ்லோகத்தினுடைய பதார்த்தம். அழகான ஒரு விஷயம் ஆரம்பத்திலே நாம் பார்க்க வேண்டிய விஷயம். இதுவரையில் மூன்று ஸ்லோகங்களில் வந்தே என்று ஒருமையில் நமஸ்கரிக்கிறேன் என்று சாதித்த சுவாமி தேசிகன் இப்போ தன்னோடு தம்மவரையும் சேர்த்து கொண்டு தன்னை சேர்ந்தவர்களையும் சேர்த்து கொண்டு குழாம் குழாமாக உபாசிக்கிறோம் என்று உற்சாகத்தோடு சொல்கிறார் சுவாமி தேசிகன். ஒரு ஆழ்வாருடைய பெருமை அப்படி இருக்கு அந்த அளவுக்கு. இந்த ஸ்லோகத்தின் மூலமாக நம்மாழ்வாருடைய பெருமையானது பேசப்படுகிறது. உபதேச பரம்பரையிலே நான்காவது இடத்தை அலங்கரிக்கக்கூடியவர் சுவாமி நம்மாழ்வார். பெருமாள் பிராட்டி, பிராட்டியின் மூலமாக சேனாபதி ஆழ்வார் விஸ்வக்சேனர், விஸ்வக்சேனர் மூலமாக உபதேசம் பெற்றவர் சுவாமி நம்மாழ்வார். நம்மாழ்வார் பாண்டிய நாட்டினுடைய தாமிரபரணி நதிக்கரையில் திருக்குறுகை நகரில் கலியுகம் பிறந்து 46வது நாளில் கிபி 9ஆம் நூற்றாண்டின் முதல் பகுதியில் பிரமாதி வருஷம் வைகாசி மாதம் பௌர்ணமி வெள்ளிக்கிழமை விசாக நட்சத்திரம் கூடிய சுபதினத்தில் ஸ்ரீமன் நாராயணன் சேனை முதலியார் இருவரின் அம்சமாக காரியார் உடைய நங்கை என்னும் பாகவதோத்தம தம்பதிக்கு திருக்குறுங்குடி நகர் நம்பி பெருமானின் அனுகிரகத்தினால் குமாரராக அவதரித்தார் சுவாமி நம்மாழ்வார். இவர் பிறந்தவுடனேவே ஒரு சில விசேஷங்கள் நடந்திருக்கு. 12 நாட்கள் வரையிலும் பால் உண்ணாது, அழாது, அசையாது, கண்கள் திறக்காது இருந்தமையினால் ஆழ்வார் திருநகரியிலே எழுந்தருளியிருக்கக்கூடிய பொழுந்து நின்ற பிரான் நின்ன ஆதிப்பிரான் நிற்க மற்றை தெய்வம் நாடுதிரே என்று ஆழ்வாரே சாதிப்பது போல் பொழுந்து நின்ற பிரான் சன்னதியில் கிடத்தி மாறன் என திருநாமத்தை இட்டனர். அங்கிருந்து தவழ்ந்து அருகிலிருந்த ஆதிசேஷனுடைய அம்சமான புளியமரத்தின் அடியில் யோகாசனத்தில் அமர்ந்து கொண்டு தொடர்ந்து 16 ஆண்டுகள் யோகத்திலேயே உண்ணாது உறங்காது எழுந்தருளியிருந்தார் ஏகாந்தமாக. பிறகு விஸ்வக்சேனர் எழுந்தருளி பஞ்ச சம்ஸ்காரத்தை செய்து மந்திரங்களையும் இரகசியார்த்தங்கள் முதலியவற்றையும் உபதேசித்தருளினார். ஷடவாயுவை எதிர்த்தபடியினாலே இவருக்கு ஷடகோபன் என்னும் திருநாமம். பொழுந்து நின்ற பிரான் தான் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய மகிழம்பூ மாலையை அணிவித்தபடியினாலே இவருக்கு வகுளாபரணன் என்று ஒரு திருநாமம்.
தன்னுடைய பிரபந்தங்கள் வாயிலாக மற்ற மதங்களை சாடியபடியினாலே பராங்குஷர் என்ற திருநாமம், குறுகையில் அவதரித்தபடியினாலே குறுகை பிரான் என்று இது போன்ற பல திருநாமங்கள் ஆழ்வாருக்கு இருக்கின்றன. உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் என்று ஆழ்வார் எம்பெருமான் கண்ணனை நேரிலே சேவிக்க முடியாத ஒரு மனக்லேசத்தை தன்னுடைய பிரபந்தங்களிலே ஆங்காங்கே காட்டுகின்றார். வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபஹா என்று பெருமாளும் தான் நம்மாழ்வாரை பார்க்க முடியாமல் போனதே என்று முன்னமே எம்பெருமான் வர்ணித்தானோ என்று எண்ணக்கூடிய அளவிலே மகாத்மாவாக நம்மாழ்வார் லோகத்திலே எழுந்தருளியிருந்தார். ரிக்வேத சாரமாக திருவிருத்தம் 100 பாக்களையும், எதிர்வேத சாரமாக திருவாசிரியம் 7 பாசுரங்களையும், அதர்வண வேத சாரமாக பெரிய திருவந்தாதி 87 பாசுரங்களையும், சாமவேத சாரமாக திருவாய்மொழி 1102 பாசுரங்களையும் அருளி செய்தார். திவ்யதேசங்களுக்குள்ள பார்த்தால் 36 திவ்யதேசங்களை பாடியிருக்கார். திராமிடியும் வேத சம்ஹிதாம் அப்படின்னு பட்டர் சாதிச்சிருக்கார் நம்மாழ்வாருடைய பிரபந்தங்கள் விஷயமாக. சுவாமி தேசிகன் சம்ஹிதா சார்வபௌமீஹி என்றும் சம்ஹிதாம் திருஷ்டவந்தம் என்றும் ஆச்சாரியர்கள் இவருடைய பிரபந்தங்களை வேதங்களாகவே போற்றி புகழ்கின்றனர். ஆழ்வார் புளியமரத்தடியிலே மதுரகவி ஆழ்வார் புளியமரத்தடியிலே எழுந்தருளியிருந்த நம்மாழ்வாரை சேவிக்க செல்லும் பொழுது அந்த மதுரகவி ஆழ்வாருக்கு தோன்றிய தேஜஸ்தானது புளியமரத்தடியில் எழுந்தருளியிருந்த ஆழ்வாரிடத்திலே சென்று மறைய ஆழ்வாரை சேவித்தார் மதுரகவி ஆழ்வார். கையை தட்டி ஓசையை எழுப்ப ஆழ்வார் யோகத்தில் எழுந்தருளியிருந்தவர் கண் திறந்து கடாட்சித்தார். உடனே ஆழ்வாரை நோக்கி ஒரு கேள்வியை கேட்டார் மதுரகவி ஆழ்வார். செத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்று ஒரு கேள்வி கேட்டார். அதாவது உயிரற்ற பிரகிருத்தியினாலான உடலில் அணுவான ஜீவாத்மா புகுந்து கொண்டால் எதை அனுபவித்து கொண்டு எங்கே இன்பம் உண்டு என்று கேட்டார் என்று எண்ணியிருக்கும் என்று கேட்டார். அதுக்கு நம்மாழ்வார் அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்று பதிலளித்தார். உடலில் உள்ள புலன்களினால் கிடைக்கும் இன்ப துன்பங்களை நுகர்ந்து கொண்டு இன்புற்றேன் கஷ்டப்படுகின்றேன் வாடினேன் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு அங்கேயே கிடக்கும் என்று நம்மாழ்வார் பதில் சொன்னார். இதை கேட்டதும் நம்மாழ்வாரையே மதுரகவி ஆழ்வார் ஆச்சாரியனாக வரித்து பிரார்த்திக்க தத்துவ ஞானத்தை உபதேசித்து தான் இயற்றும் பிரபந்தங்களை பட்டோலை செய்ய வேண்டும் என்று நம்மாழ்வாரை நியமித்தார். ஆனால்தான் கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பன்னிய பெருமாயன் என்று 10 பாடல்களை நம்மாழ்வார் விஷயமாக மதுரகவி ஆழ்வார் அருளி செய்தார். வேறொன்னும் நான் அறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன், வேற எதுவுமே அடியனுக்கு தெரியாது, மாறன் சடகோபனை தவிர வேற எதுவுமே தெரியாது அப்படின்னு. பெருமாள் நமக்கு பண்ணியிருக்கக்கூடிய உபகாரங்கள் பல உபகாரங்கள் இருக்கு. அதில் மிகவும் முக்கியமான உபகாரம் அப்படின்னு பார்த்தால் ஆழ்வாராக அவதரித்தது மிகப்பெரிய உபகாரம் அப்படின்னு சுவாமி தேசிகனே சொல்றார். பூர்வோத்பன்னேஷு பூதேஷு தேசு தேசு கலௌ பிரபு அனுப்பிரவிஷ குருத்தே எத் சமீகிதம் அச்சுதா அப்படின்னு விஷ்ணு தர்மத்தில் சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். பராங்குஷ பரகாலாதி ரூபத்தாலே அபினவமாக ஒரு தசாவதாரம் பண்ணி மேகங்கள் சமுத்திர ஜலத்தை வாங்கி சர்வோபஜீவியமாக தண்ணீராக உமிழுமா போலே வேதார்த்தங்களில் வேண்டும் சாரதாம்சத்தை சர்வருக்கும் அதிகரிக்கலான பாஷையினாலே சங்கிரகித்து காட்டியும் என்றும் சுவாமி தேசிகன் தன்னுடைய இரகசிய கிரந்தங்களில் அருளி செய்திருக்கிறார். வேதங்கள் நமக்கு செய்யக்கூடிய நன்மைகள் செய்த நன்மைகள் இதெல்லாம் நமக்கு ஸ்பஷ்டமாக தெளிவாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஆழ்வாருடைய
திவ்ய பிரபந்தம் மூலமாகத்தான் நமக்கு தெளிவாகிறது. அதனாலதான் தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே அப்படின்னும் சுவாமி தேசிகன் இதை மேற்கோள் காட்டினார். அதனாலதான் சட்டாரியும் தம் உபாஸ்மகே ஆழ்வாருடைய பிரபந்தங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகளை இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் அனைத்தும் அனுபவிக்கின்றன என்ற காரணத்தினால் அனைவரோடு சேர்த்தும் தானும் ஆழ்வாரை உபாசிக்கிறேன் என்றபடியினாலே உபாஸ்மகே என்று பன்மையிலே சாதித்தார் சுவாமி தேசிகன். ஸ்வலக்ஷண சரஸ்வதி சுரபிகேசர ஸ்லாகினம் என்று தனக்கே உரிய வாக்கின் நறுமகிழ் மலர் மனத்தை ரசிப்பவர் என்று சங்கல்ப சூரியோதயத்தில் ஆறாவது அங்கத்தில் 62வது ஸ்லோகத்தின் மூலமா சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ஆழ்வாருடைய அருள் செயல்ல ஒரு அபூர்வமான குணம் இருக்குன்னு பெரியவாள் சொல்றார். மகிழ் மலருடைய அதாவது மகிழம்பு மலருடைய நறுமணம் வாசிக்குமாம். அதனால்தான் மகிழ் மாறன் மகிழ் மாலை மார்பினன் இது போன்ற திருநாமங்கள்லாம் ஆழ்வாருக்கு இருக்கு. குறுகையில் வந்து கொழுப்படக்கியவர் ஆழ்வார் அப்படின்னு வியாக்கியான கர்த்தாக்கள் ரொம்ப அழகாகவே சொல்றார் இந்த விஷயத்தை எல்லாத்தையும். விவேத் அல்பஸ்ருதாத் வேதா மாமயம் பிரச்சரிஷத்தின்னு வேதத்திற்கு தப்பான அர்த்தங்களை சொல்பவர்கள் எல்லாம் வேதம் பயப்படுமா? வேதங்கள் சம்ஸ்கிருத வேதங்கள் நமக்கு வழிகாட்டியா இருந்தன. அல்பஜ்ஞர்கள் இருக்காளே அவர்கள்லாம் தப்பு தப்பான அர்த்தங்களை வேதத்துக்கு சொல்லிட்டு இருக்கா. ஆனா வேதம் பயப்படுறது. விவேத்தி அல்பஸ்ருதாத் வேதா மாமயம் பிரச்சரிஷத்தின்னு ரொம்ப பயப்படுறது. இவனோ அல்பஜ்ஞன் தப்பாக புரிந்து கொண்டு வேத நெறியை அலங்கோலப்படுத்துகின்றானே அப்படின்னு வேதம் அஞ்சறது. ஆழ்வாருடைய பிரபந்தங்கள் பிறந்த பிறகு லோகத்துல பிரபந்தங்கள் கிடைத்த பிறகு ஆழ்வாருடைய அருள் செயல்கள் மூலமாக அந்த பயம் வேதத்திற்கு இல்லாமலே போனது அப்படின்னு பெரியவாள் அழகாக சொல்லுகிறார்கள். ஷட்டர் வாயுவை ஆழ்வார் எதிர்த்தது போல் ஷட்டர்களா இருக்கக்கூடிய அதாவது நிறைந்த ஒரு அறிவு இல்லாமல் பூர்ணமான ஞானம் இல்லாமல் அல்பமான அறிவு பெற்றவர்களாக இருந்து கொண்டு வீணான வாதம் செய்கின்றவர்கள் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு சத்ருவாக விளங்குகிறார் நம்மாழ்வார் என்றபடினாலே அந்த ஆழ்வாரை நமஸ்கரிக்கிறேன் உபாசனம் அப்படின்னா உபாஸ்மகே. முன்னாடிலாம் வந்தேன்னு சொன்னார், இப்போ உபாஸ்மகேன்னு சொல்லியிருக்கார். உபாஸ்மகேன்னா உபாசனம்னு அர்த்தம். உபாசனம்னா இடைவிடாது சிந்தனம் தான், இடைவிடாது நினைவு, அதுதான் உபாசனம். துருவா ஸ்மிருதிகின்னு சொல்றப்படுறது சாஸ்திரத்துல. தைலதாராவது அவிச்சின்ன ஸ்மிருதி சந்ததி ரூபந்தான் அந்த உபாசனம். அதனால இடைவிடாத நினைவு, இடைவிடாத ஒரு நினைவின் மூலமாக அவரை தியானித்து அவருடைய சம்ஸ்லேஷத்தை, சம்ஸ்லேஷம்னா சேர்க்கை, சேர்க்கையை அடிக்கடி பெறுகிறோம் என்று சொல்லப்படுகின்றது. அதனால ஆழ்வாருடைய மகிழம்பு வாசனையானது பெருமாளுக்கும் பெருமாளுடைய திருத்துழாயுடைய நறுமணமானது ஆழ்வாருக்கும் பரவரதான். அவர்கள் இருவருக்கும் மத்தியில அந்த வாசனையானது எப்படி பரஸ்பரம் பரவுகின்றதோ அதுபோல எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆழ்வாருடைய தியானமானது, தியானத்தை நாம் செய்கின்றபடியினாலே நமக்கும் அந்த மகிழம்பு மனமும் திருத்துழாய் மனமும் இடைவிடாமல் வீசிக்கொண்டே இருக்கட்டும் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சாதிக்கிறார். யஸ்ய சாரஸ்வதோ யஸ்ய சாரஸ்வதம் ஸ்ரோதஹ வகுளாமோத வாசிதம் ஸ்ருதீனாம் விஸ்ரமாயாலம். வேதத்திற்கு அபார்த்தங்கள் கூறிக்கொண்டிருந்தவர்களாலே வேதத்திற்கு ஏற்பட்ட பயம் நீங்கியதுன்னு நாம பார்த்தோம். அதனால வேதம் ஆழ்வாருடைய தமிழ் பிரபந்தங்கள் பிறந்த பிறகு வேதம் சிறிது நேரம் லோகத்துல தர்ம நெறியை காட்டுவதிலிருந்து சிறிது நேரம் ஓய்வு எடுத்து கொண்டது அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்றார். ஏன்னா அந்த வேதம் செய்யக்கூடிய வேலையை, தர்ம நெறியை காட்டுவது அப்படின்ற வேலையை ஆழ்வாருடைய பிரபந்தங்கள் சுவீகரித்து கொண்டபடியினாலே வேதம்
சிறிது நேரத்திற்கு இளைப்பாறியது அப்படின்னு சுவாமி தேசிகனால அருளி செய்யப்படுகிறது. இந்த ஸ்லோகத்தின் மூலமாக நம்மாழ்வாரை உபாசிக்கிறோம் என்று சுவாமி தேசிகன் தெரிவிக்கிறார். இதோட இந்த ஸ்லோகத்தினுடைய உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்லோகத்துல பார்க்கலாம். தாசன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹான்.